நிறைய டிசைன்ஸ், நிறைய வெரைட்டிஸ் கண்டிப்பா. மக்களே, நீங்களும் இந்த வேலவன் ஸ்டோருக்கு வந்து உங்களுக்கு வேண்டியது எல்லாமே வாங்கிக்கலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இவங்க பாடி நான் ரசித்தவன். இந்த சாமின்னு ஒரு பாட்டு இப்போ வந்தது தமிழில். ஆனால் அதுக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டுக்கார செந்தில் இந்த தாயை பற்றி பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதனால் அவரை நான் பார்ப்பேன். அவர் சினிமாவில் வருவார்னு நான் சொன்னேன். பார்த்தா அவர் வராமல் பக்கத்தில் இருக்க வந்துட்டாங்க. இல்லை, அதில் தப்பு இல்லையே. சிவன் பாதி சக்தி பாதி தானே. அதனால் எந்த பாதியோ ஒன்று உள்ளே வந்தால் சரி. சகோதரி ராஜலட்சுமி அவர்கள், அவங்கள பற்றி தனியாக குறிப்பிடணும்னா, இந்த படத்துக்கு நானாக வந்து 400 படம் நடிச்சிட்டேன். சும்மா ராதாரவி நடிக்கிறார், ராதாரவி நடிக்கிறாருன்னு சொல்லவே கூடாது. ராதாரவி நடிப்பார். படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா நடிச்சிருப்பேன். இப்போ ராஜலட்சுமி புதுசாக நடிக்குதேன்னு சொல்லிவிட்டு விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த கேரக்டர் இருக்குது பாருங்கள், ராஜலட்சுமி கேரக்டர் ரொம்ப எக்ஸலண்ட் கேரக்டர். லைசன்ஸ்னு டைட்டில் கொடுத்துருக்காரு டைரக்டரு. ஒரு படத்துக்கு கரெக்டான டைட்டிலாக இருக்கணும். இந்த படத்துக்கு 100% ஆப்ட் டைட்டில் லைசன்ஸ். ஏன்னா அவர் கதையை சொன்னார், அதை ப்ரொடியூசர் சொன்னார், நாங்கள் ரொம்ப ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு. இதில் ஒன்றும் இல்லை, ரிவீல் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. பட் பாரதி என்ற பெயரில் ராஜலட்சுமி நடிக்கிறாங்க. அந்த பேருக்கு ஏற்றார் போல் அந்த கேரக்டர். இப்போ எல்லா படத்துலேயுமே இப்போ புதுசாக இப்போ ஆங்கில படத்துலேருந்து தழுவி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். காஸ்டிங் டைரக்டர்னு இல்லையா முல்லு? காஸ்டிங் டைரக்டர் அவங்க கூட ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. நான் சொன்னேன், என்னடா காஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னை வந்து வில்லனாக தான் நீங்கள் காஸ்ட் பண்ணுவீங்க, காஸ்ட் பண்ணுறதா இருந்தால். ஆனால் ஒரு தந்தையாகவோ ஒரு நல்லவனாகவோ, சூரிய சட்டக்கல்லூரிலேயே நான் நல்லவனாக நடிச்சிருக்கேன், பிசாசில் நல்ல தந்தையாக நடிச்சிருக்கோம். அதெல்லாம் காஸ்டிங் டைரக்டர்ன்றது கரெக்டு. நம்ம ஊருக்கு எந்தளவுக்கு ஒத்து வரும்ன்றதெல்லாம் நான் யோசிச்சுருக்கேன். ஆனால் இப்போ நேற்று கூட ஒரு படம் ஆக்சிஸ் கம்பெனிக்காரங்களுக்கு நான் டப் பண்ணேன், மிடில் கிளாஸ்னு, கிஷோர்னு ஒரு டைரக்டர். சி, கேரக்டர்ஸ் அவ்வளோ நல்லா செலக்ட் பண்ணியிருக்கான். சிம்பிள் சப்ஜெக்ட் தான். அது மாதிரி இது, இட் இஸ் அ சிம்பிள் சப்ஜெக்ட் பட் ஒரு பெரிய மெசேஜை சொல்கிறாங்க. அது அவங்க சொன்னாங்க, மக்களுக்கு மெசேஜ் சொல்கிறோம். மக்களுக்கு இதெல்லாம் சொல்லி தேவையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணும், பொழுது போகணும். அதனால் இதில் பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கிறது. ஏன்னா ஒரு டைரக்டர் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு சப்ஜெக்ட். அதில் இந்த ராஜலட்சுமி எப்படா தேடி கண்டுபிடிச்சேன்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த கேரக்டர் நான் கேட்ட உடனே இவர் சொன்னார் ராஜலட்சுமின்னு சொன்னார். இன்னும் ராஜலட்சுமி பார்க்கல, ஆனால் ராஜலட்சுமி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பெஸ்ட் கேரக்டர், பெஸ்ட். இதில் நீங்கள் வேறு யாரை நடித்து போட்டிருந்தாலும் நடிச்சிருப்பாங்க, ராஜலட்சுமிக்கு டெஃபினட்டாக இதில் வாழ்வார். அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வாழ்வாங்க. அது நீங்கள் பத்திரிகைக்காரங்களே பார்க்கும்போது நீங்களே பெருமைப்படுவீர்கள். ஏன்னா எந்த இந்த ஆங்கிளில் ராஜலட்சுமியும் யோசிச்சிருக்க மாட்டாங்க, நானும் யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம், செந்திலே யோசிச்சிருக்க மாட்டோம்ல ராஜலட்சுமிக்கு. பட் இது ஒரு ஆங்கிள் இருக்குன்றது ரொம்ப நல்ல டைரக்டர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பிரமாதமான காஸ்டிங் செலெக்ஷன் பண்ணியிருக்கார் ராஜலட்சுமி. இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட். இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிக்கவே வேணாம். இந்த சப்ஜெக்ட் ஹீரோயின் ஓரியண்டடாக இருந்தால்தான் இந்த சப்ஜெக்டுக்கு பெருமை. ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கார் கதையை. அதுலேயும் ராஜலட்சுமி அவர்கள், நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் இது முதல் படம் கதாநாயகி ஆகிறீங்க, ஃபுல் டைம் கதாநாயகி ஆகிறீங்க, ஜாகிரதையாக இருங்க. ஜாகிரதையாக இருங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா எதிர்த்து இப்போ நம்ம பார்த்து சிரித்து பேசுகிறத விட பின்னாடி சிரித்து பேசுகிறது தான் முக்கியம். ஆனால் இங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு பின்னாடி ஒரு குத்து குத்தாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ நான் பேசியிருக்கேன், நான் பேசினது உள்ள அர்த்தத்தை எடுத்திங்கன்னா
எல்லாருக்குமே புரியும், பத்திரிக்கைக்காரங்களுக்கு புரியாதா? இல்லைன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போது கூட ஒருத்தர் சொல்கிறார், நான் உள்ளே வரும்போது அப்பா ராதாரை வந்துட்டார்ரா, என்ன அர்த்தம், ஏதாவது ஒன்று சொல்லுவேன்னு அர்த்தம். ஆனால் நான் சொல்கிற உள்ள அர்த்தத்தை வாங்கி கொண்டவர்கள் நீங்கள் பத்திரிக்கைக்காரங்க. வெளியே இருக்கிறவங்க திட்டாங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை. நான் இப்போவும் சொல்கிறேன், ராஜலட்சுமிக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும், நிறைய க்ரிட்டிசிசம் இருக்கும். ஏன்னா பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்துடுறீங்க, நிறைய க்ரிட்டிசிசம் இருக்கும். நம்ம பாடும் போது இப்படி யாருமே சொல்லலையேன்னு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி அல்ல, சினிமா நடிக்கிறது வந்து சாதாரணம் இல்லை. நான்லாம் வந்து 400வது படம் முடிஞ்சு போச்சு, 48 வருஷம் சர்வீஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ட்ராமாவும் அதை தான். நான்லாம் வந்து இன்றைக்கும் நாடகம் நடிக்கிறேன்னா முதல் சீனுக்கு உள்ளே வந்து ஸ்க்ரீனை தூக்குற வரைக்கும் திக்கு 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 திக்குன்னு இருக்கும், ஆடியன்ஸை பார்க்குற வரைக்கும் அந்த பயம் இருக்க வேண்டும். அது பயம் இல்லை, அது ஒரு பக்தி. அது அதே மாதிரி தான் இந்த ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லும் போது ஒரு விடவெடப்பு வரும் பாருங்கள். அதெல்லாம் மைண்டில் இல்லாமல் நான் ராஜலட்சுமிக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் திங்க் நான் உங்களுடைய ஃபாதர் பண்ணுறேன் இதில்னு சொன்னார் டைரக்டரு. என்ன நிறைய தடவை நீங்கள் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும்னு சொல்லும் போதே நான் நினச்சேன், நான் சொன்னேன் ரொம்ப முக்கியத்துவம் எனக்கு கொடுத்தீங்கன்னா சம்பளம் குறைக்க சொல்கிறீங்களாடான்னு கேட்டேன். ஏன்னா அடுத்தது அதானே நம்மக்கிட்ட. ஆனால் இல்லை இல்லைண்ணே, நீங்கள் தான் வேணும், அதுக்காக தான் கேட்குறேன் சொன்னாங்க. அந்த வேணும்னு சொல்கிற வார்த்தையினால் அப்படியே குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ராஜலட்சுமி வந்து ஆகணும் இந்த ஃபீல்டில், ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக வந்து ஆகணும். பாடகியாக பிரமாதமான பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, பட் அவங்களுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியாலிட்டிஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பாடகர்களுக்கு பல முக பாவனங்கள் காட்டணும் பாடும்போது. டிஎம்எஸ்லாம் அப்படி தானே பேர் எடுத்தார், சிறுகாயிப்பா அப்படி தான் பேர் எடுத்தார், எஸ்பிபின் அப்படி தான் பேர் எடுத்தார். அவர் பாடுறதுலே பாதி நடிப்பு இருக்கும். அது மாதிரி ராஜலட்சுமி அவர்கள் பாடும்போதே பாதி நடிப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு நடிக்கிறது இதில் ஈஸின்னு நான் சொல்ல வரல. நான் இப்போவும் சொல்கிறேன், ஸ்டார்ட் கேமரான்னா பயந்து தான் இருப்பேன். முதல்ல டைரக்டருக்கால் தொட்டு கும்பிட்டுருவேன், சின்ன பையனோ பெரிய ஆளோ, அப்புறம் கேமராவை தொட்டு கும்பிட்டுருவேன். ஏன்னா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது சினிமா வேலை, எனக்கு நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. பிஃபோர் த கேமரா, நடிப்பை தவிர எதுவும் தெரியாது, நான் அதை வெட்டி போட்டுறாதீங்க. அதுக்கு பின்னாடி பிஃபோர் த கேமரான்னு சொன்ன பாரு, அதை முதல்ல போடு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ராஜலட்சுமி அவர்களை வந்து ரொம்ப பெரிய புகழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் கதையை கேட்டவன், கதையை கேட்டவன், எப்பயுமே ராஜலட்சுமியும் சொன்னேன், ஒரு சீன் சொல்லும் போது உள்வாங்கிக்க சீனை. சும்மா நம்ம ஃபஸ்ட்டு படமாச்சு அதெல்லாம் ராதாரவி அதெல்லாம் இல்லை, உனக்கு ஒரு அப்பா அவ்வளோதான், அதோடு நிறுத்திக்க, மைண்டில் ஏற்றாத. விஜயானந்துக்கு சொல்லும்போது கூட சொன்னேன், இதில் ராதாரவி நடிக்க, ஐயோ நம்ம குருநாதர் நடிக்க, அதெல்லாம் ஒன்றும் பேசாத, சிஜியம் குருநாதெல்லாம் அதெல்லாம் வெளியே. சினிமாவில் வந்து ஸ்டார்ட் கேமரான்னு சொல்லிட்டாங்கன்னா நீயும் கேமரா மட்டும்தான். அதனால் அந்த பயம் இல்லாமல் நீ நடிக்க வேண்டும். இந்த படம் நல்லா ஓடும், 100 நாள் ஓடும், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ இந்த காலத்தில் பயமாக இருக்குது. ஏன்னா எப்போ வெற்றிகரமான 2வது நாள் போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போ அவங்களுக்கே தெரியுது 100வது நாள் கிடையாதுறான்னு, இல்லையா? ஏன்னா சகோதரர் கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய ஸ்டால்வர்ட்டின் சினிமா, எவ்வளோ பெரிய ஆள் சினிமாவில், ஏ அப்பா இன் அண்ட் அவுட் ஆஃப் சினிமா தெரியும். அவரே சொல்லியிருக்கார், ஒரு பேட்டியை பார்த்தேன் நான் இது வரைக்கும் நல்ல அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமான படங்கள்லாம் பண்ணேன், ஆனால் இப்போ ஏதோ ஒரு படம் பண்ணேன் அது நல்லா ஓடிட்டுருக்குங்கன்னு சொன்னார், இல்லையா? அப்போ தான் நான் படம் பார்த்தேன், ஏன்னா இவர் சொன்னதுக்கப்புறம் படம் பார்த்தேன். பட் அதுலேயே அவர் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிருக்கார், அதில் விட்டு கொடுக்க மாட்டான் மனுஷன். கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும். ஈவன் டு ராஜலட்சுமி ஐம் டெல்லிங், உனக்கு கில்லர் இன்ஸ்டிங்க்ட் வேணும். நீ நடிக்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறேன்றது வேறு. நீ வெறும் நீ ஒன்றும் இல்லை, நீ வந்து நின்று அந்த டைலாக் ஒழுங்காக பேசி அதை எப்படி பார்க்கணும் கொள்ளணும் செஞ்சிட்டாலே பாதி வந்துடுவே. ஆனால் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். எதிர்த்து ராதாரவி நடித்தால் கூட அதெல்லாம் பற்றி பயம் இல்லாமல் நம்ம கில்லர் இன்ஸ்டிங்க்டோடு நடிக்கணும். இப்போ எனக்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங், நீ ஃபஸ்ட்டு படமோ செகண்ட் படமோ எனக்கு தெரியாது, நீ ஃபஸ்ட்டு படம் தான் புது படம் தான் வந்திருக்க, இருந்தாலும் எனக்கு அந்த கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது. உன்னை கில் பண்ணி நான் பேர் வாங்கணும் அந்த சீனில், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. போட்டி இருந்தால்தான் அருமையாக இருக்கும் சினிமா.
அதனால் அப்படி சொல்லி சகோதரர் செந்தில் அவர்கள் ரொம்ப ஒரு சிறப்பான மனிதர். சி சினிமாவில் நம்ம விளையாட்டெல்லாம் காமிச்சதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்துருச்சு பாருங்கள். இல்லை அந்த பொண்ணு ராஜலக்ஷ்மி ஹீரோயினாக நடிக்கிறேன், டெஃபினட்டாக அவளுக்கு இதுக்கப்புறம் நிறைய படம் வரும். இந்த கேரக்டர், இந்த டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி செய் கேரக்டர்ஸு. ஏன்னா நடிப்புன்றது, இந்த அரிதாரம்ன்றது, இட் இஸ் அ பாய்சன். மேக்கப் போட்டுட்டோம், தூங்கும் போது நடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதுக்காக சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஒரு லைன். இந்த புகழ்கள் இதெல்லாம் பார்த்து பயப்படவே வேணாம், அடிமையாக வேணாம், இதெல்லாம் டெம்பரவரி. சினிமாவில் பிக்கப் ஆகும்போது ஐயோ ராஜலக்ஷ்மி போகிறாங்க அப்புறம் இதை பரபரப்பு, இதெல்லாம் டெம்பரவரி. இதெல்லாம் தூக்கி போடுங்க, மைண்டில் ஏற்றிக்காதீங்க. நீ வெறும் கேரக்டரு அந்த இதை மட்டும், டைரக்டர் மட்டும் மதித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யணும். நம்ம ஒன் மோர் கெட்டால் செஞ்சு தான் ஆகணும். 18 தடவை டேக்கெல்லாம் நடித்தவங்களாம் இருக்காங்க, நான்லாம் நடிச்சிருக்கேன். 18 தடவை டயர்டே ஆக மாட்டேன். ஒவ்வொரு டேக் ஆவ ஆவாக மெருகேற்றுவோம். எங்கள் இயக்குனர் ராமநாராயண் சார் மட்டும்தான், இஸ் மை சினிமா காட் ஃபாதர், அவர் மட்டும்தான். அப்போல்லாம் ஃபிலிம் ஃபார்மெட்டு, இப்போ சிப் இல்லை, அப்போ ஃபிலிம் ஃபார்மெட்டு. அப்படி நடிச்சுட்டு டைலாக் விட்டோம்னா பரவாயில்ல சார், அதுலேருந்து எடுத்துக்கோன்னு சொல்லிடுவார். இல்லை முல்லே, அவர் மாதிரி ஒரு சிக்கனமாக படம் எடுத்தவர் ஃப்ரெண்ட்லி ப்ரொடியூசர், ஃப்ரெண்ட்லி டைரக்டர் அப்போ ராமநாராயணன் மட்டும்தான். அவர் மாதிரி இனிமேல் நம்ம பார்க்கவும் முடியாது. ஆனால் உனக்கு சொல்கிறேன் ராஜலட்சுமி, உன்னுடைய குட் டைம் நல்ல அற்புதமான ஒரு டைரக்டர் உன்னை கூப்பிட்ருக்காரு. ஐ திங்க் இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 23 உனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் சொல்ல முடியும். ராதாரவி வாழ்த்தினார், ஒன்றுமே நினை, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இது ஏன்னா சினிமா வச்சேன், மனசில் படுறத சொல்கிறோம், நல்லா வரணும்னு ஆசை சொல்கிறோம். அதனால் நீ நன்றாக சிரமம் மேற்கொண்டு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்சேன்னா ராஜலக்ஷ்மி அவர்கள் அப்புறம் ஒரு பெரிய ஃபேக்டர் ஆகிடுவாங்க சினிமாவில். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு இது ஒரு புது சாப்டர். இந்த கதை, இந்த கதை வந்து ரொம்ப ஒரு புது சாப்டர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவார்னு டைரக்டர் சொல்லியிருக்கார். இந்த படத்தில் டைட்டில் நல்ல லைசன்ஸ்னு வச்சுருக்காங்க, அதனால் இது பெரிய அளவில் ஓட வேண்டும். இப்போ யூடியூப்காரங்க யோசிப்பாங்க, எப்பவுமே அவன் பேசினா ஏதாவது நமக்கு ஒரு தலைப்பு கொடுப்பான், ஒன்றுமே கொடுக்காம போகிறானே என்ன. இல்லை அது பரவாயில்ல, இருக்கட்டும், ஒரு தடவை தலைப்பு இல்லாமல் இருக்குமே. ஏன்னா நான் இன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட், நான் யூஎஸ்ஏ போகிறேன், அமெரிக்கா போகிறேன். எங்கள் பெரிய காலில் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்குறதுக்காக ஒரு 15-20 நாள் கேப் எடுத்துகிட்டு போகிறேன். அதனால் நான் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு டேட்டு அப்போ சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்கேன் டெஃபினட்டாக. ஏன்னா ராஜலக்ஷ்மி அவருடைய டேட்டை வச்சு தான் நான் கொடுத்து ஆகணும். ஏன்னா அவங்க பயங்கரமாக கதாநாயகி ஆகிட்டாங்க. இப்போ நான் கேட்குறது யாருன்னா ராஜலக்ஷ்மி டேட் என்னான்னு கேட்பேன் நான். அதுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸாக இருந்தால் அது மாதிரி தான் கொடுப்பேன். நான் வந்து தான் நான் ஒரு படத்துக்கு நடிச்சிருக்கேன் பக்கத்தில். எவ்ரி சப்ஜெக்டையும் நான் ரசித்து உள்வாங்கி தான் என் நடிப்பேன், நடிச்சிருக்கேன். அதே மாதிரி ராஜலக்ஷ்மி அவர்கள், உங்களுக்கெல்லாம் பெரிய லக் என்னென்னா நல்ல டீமோடு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. ப்ரொடியூசர்லாம் நல்ல அற்புதமான மனிதர்கள், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எடுக்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு எந்த சைடில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த சைடில் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கணும், அது வேறு வழி கிடையாது. இந்த படத்துக்கு பிறகு ராஜலக்ஷ்மி அவர்கள் இந்த ப்ரொடியூசரோ டைரக்டரோ வந்தால் எனக்கு யாருன்னு தெரிலங்கன்னு சொல்லிடாதீங்க. உங்களை உருவாக்குனவர் அவர் தான். நீங்கள் சினிமாவில் சொல்கிறேன், நாட் பாட்டில், சினிமாவில் களிமண்ணாக இருந்தவங்கள உங்களை பிடிச்சி வச்சார், பிள்ளையார் ஆகியிருக்கார் இந்த படத்தில். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை மனதில் வைத்து இந்த இயக்குநரையும் தயாரிப்பாளர்களையும் எப்பயுமே மனசில் வச்சு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் கரெக்டாக கொடுத்த டேட்டுக்கு டைமுக்கு வந்தால் போதும், படம் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அந்த கொடுத்துட்டு 5 நாள் கொடுத்துட்டு 4 நாள் கேன்சல் பண்ணுறாங்க பாரு, அங்கே தான் கடன் ஏறும். அதில் நேச்சுரல் கலாமிட்டிஸை பற்றி நான் பேசலை. ஏன்னா எக்கனாமிக் தியரியே சாங்ஷன் கமிஷன் ஒமிஷன், ஒரு அமௌண்ட் சாங்ஷன் ஆச்சுன்னா, ஒரு கோடி சாங்ஷன் ஆச்சுன்னா அதில் 10 லட்சரூபா கமிஷன் லீகல் அது. அப்புறம் ஒமிஷனுக்கு ஒரு 10 லட்சரூபா வச்சுருப்பாங்க, அது ஏன்னா இயற்கை இடர்பாடுகள்
அது இதில் விலைவாசி ஏறி போச்சுனா அதுக்கு. ஆனால் நம்ம நாட்டில் எப்படின்னா இந்த சாங்ஷன் எடுத்துக்கிறாங்க, கமிஷனை மட்டும் செலவு பண்ணுறாங்க, அதனால தான் நல்ல விஷயங்கள் நடப்பதில்லை என்று சொல்லி ராஜலட்சுமி அவர்கள் இன்னும் பெரிய அளவில் பெரிய கதாநாயகியாக மாறி, ஏன்னா உனக்கே தெரிய வரும் இந்த படம் வந்தோன்னே டெஃபினட்டாக நீ ஹிட்டு தான், அது நோ செகண்ட் தாட். எனக்கு அருமையான கதை டைரக்டருக்கு, என்னுடைய அந்த டைரக்டருக்கு நான் தலை வணங்குகிறேன். என்னுடைய சின்ன பையன் இதெல்லாம் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த மாதிரி புது புது கதை பண்ணுறது புது இயக்குநர்கள் நிறைய வந்தால் தான் முடியும், அதற்காக சொல்கிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு அஞ்சாறு கதை சொல்லியிருக்காங்க இயக்குநர்கள், இந்த பாரதி கணேசன் கண்ணுபட போகுதை எடுத்தான் பாருங்கள், அவன் இப்போ வந்து சொல்லியிருக்கான் ஒரு சப்ஜெக்ட், ஒரு நியூ சப்ஜெக்ட். ஆர்கே சுரேஷ் நடிக்கிறார் அதில், ஆர்கே சுரேஷுக்கு டெய்லர்மேடு கேரக்டர் பண்ணியிருக்காரு, செஞ்ச போதும் ஹிட் ஆகிடப்படும். அதே மாதிரி தான் ராஜேஷ்னு ஒரு ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர் கம் ப்ரொடியூசர், அதாவது லோக்கல் சரக்குன்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவர் ஒரு படம் பண்ணுறாரு, நியூ கேரக்டர்ஸ் நியூ கதை செலக்ட் பண்ணியிருக்காரு, வேறு டைரக்டரு நியூவாக செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் இப்போ பாருங்க, நான் சினிமா நம்மளை விட்டு போயிடும்னுட்டு நினைக்காதீங்க, 12 வருஷம் கழித்து ராமராஜா நடிக்கிறார் இப்போ திருப்பி, அவர் சினிமா இல்லை போல இருக்குன்னு நினச்சிருக்கலாம், ஆனால் இப்போ சினிமா தேடி வருது. சினிமா எப்பவுமே அப்படி தான், நம்ம கூட சரி தூங்கும் போதும் கால் ஆட்டிக்கிட்டே தூங்கணும், இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவானுங்க, செத்து போயிட்டார் போல கூட நினச்சிக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன், அது மாதிரிலாம் எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். 23 உனக்கு பெரிய வருஷம் ராஜலட்சுமி, சுறுசுறுப்பாக இயங்கி பெரிய அளவில் நீ வளர வேண்டும் என்று வாழ்த்தி, டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்குது, ஏன்னா அதுவும் இதுவும் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் தான், அவரும் வர வேண்டும், விஜயானந்தெல்லாம் நல்லா வரணும். என்னை பற்றி அதுக்கு எனக்கு சொல்லுன்னா, நான் 400 படம் நடிச்சிருக்கேன், சரி ரைட்டு, என் கணக்கு வந்து அதோடு இது ஒன்றுன்னு இருக்கவே இருக்காது, இது முக்கியம்னு நினைப்பேன், அதனால் சொல்கிறேன். பட் ஸ்டில் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, நான் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட விஜய் பாரத் அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும், விடாமல் டைரக்டர் இன்விடேஷன் வீட்டில் வந்து வைக்கிறேன்னு, என் வீட்டிலலாம் வைக்கவே வேணாம், என்னை கூப்பிட்டுட்டு இல்லை வந்துக்கிட்டே இருக்கும் போ சொன்னேன். ஏன்னா இது ஒரு ஃபார்மாலிட்டி, இது இன்விடேஷன் வைக்கிறது, கூப்பிட்றது, வீட்டுக்கு வந்து கூப்பிட்றது, எதுக்கு இது டைம் வேஸ்ட், டோன்ட் வேஸ்ட் யூ டைம். அது இப்போல்லாம் இந்த டிராஃபிக்கை தாண்டி போயிட்டு வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு, அதுதான் நான் முன்னாடியே பேசிட்டு புறப்படுறேன்ப்பா, ஏன்னா வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும், ஏன்னா ரோடெல்லாம் க்ளீனாக இருக்குது, சர்றன்னு எடுத்தோம்னா டக்குன்னு போயிடலாம். அதனால் சொல்கிறேன், இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் நோடுறாங்க, நடுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோண்டுது, பள்ளத்தில் மாட்டிகிட்டு முழிக்கிறது வெறும் ஓட்டர்ஸ் மட்டும்தான் என்று சொல்லி, தயவுசெய்து இருக்கும் இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், உங்கள் தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்கள் என்று சொல்லி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.